துப்பாக்கி தோட்டாவில் தொடங்கி உலகத்தின் புருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்த தலைவன் நம் தமிழ் இனத்தின் தேசிய அடையாளம் மேலே பிரபாகரன் அவர்கள் வாழுகின்ற திசை நோக்கி வணங்கி இந்த தேவேந்திர சேனா இயக்கம் நடத்துகின்ற தமிழர் குடிகள் சமத்துவ ஏற்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெருமிதமும் துமிழும் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் இளப்ப பாண்டியன் தலைவர் அவர்கள் தேவேந்திர சேனா இயக்கம் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பொதுமைப்பரப்பு செயலாளர் முருகன் காலாடி அவர்களுக்கும் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சமுத்திரம் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக காத்திருக்கின்ற மல்லர் சேனை நிறுவனத்துடைய தலைவர் அன்பு ஐயா சோலை பழனிவேல் ராஜன் அவர்களுக்கும் தமிழர் தேசிய கூட்டமைப்பு நிறுவனர் என்னுடைய அன்பு அண்ணன் ராசா கிருஷ்ணன் அவர்களுக்கும் தேவேந்திர மக்கள் முன்னேற்ற பேரவையுடைய தலைவர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கும் இங்கே அடுத்ததாக பேச இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் என்னுடைய அன்பு அண்ணன் பசும்பன் பிரபாகரன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆற்றல் மிகுந்த கள போராளி என்னுடைய அன்பு அண்ணன் நண்பர் ஆகோ தங்கவேல் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தென்காசி மாவட்ட செயலர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தினுடைய அன்பு அண்ணன் கருப்பசாமி அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்னால் கூடியிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை முல்லைநிலத் தமிழர் விடுதலை கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் குடிகள் எதற்காக ஒன்று வைத்து நிற்க வேண்டும், தமிழர் குடிகள் ஏன் ஒற்றுமையாக இந்த தமிழர் நிலத்தில் நிற்க வேண்டும், சாதிகளாய் மனவனாய் பிளவப்பட்டு தமிழர்கள் நிற்பதால் இந்த தமிழர் நாட்டில் தமிழர்கள் அல்லாதோர் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இன்றும் தொடர்ந்து வென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு இந்த தமிழர் குடிகள் தமிழ் சாதிகளுடைய ஒற்றுமையின்மை மட்டும்தான் முதல் காரணம். இந்த தமிழர் குடிகளை எப்படி நாம் ஒற்றுமைப்படுத்துவது? சாதிய மோதல்களுக்கு சாதிய படுகொலைகளுக்கு நாம் எப்பொழுது சமாதி கட்டுவது? இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று நினைக்கின்ற வேளையில்தான் தேவேந்திர சேனா என்ற இயக்கம் இந்த நாட்டில் தொடங்கப்படுகின்றது. இதற்காக புறவரும் கோளாரும் பல்லரும் மல்லரும் வந்தியரும் வாணியரும் ஒன்றுபட்டு தமிழர் குடிகளாய் ஒன்றுபட்டு நின்று வென்று காட்டுவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக ஒன்றா நின்று களத்தில் கத்தி என்றால் முடிந்த அளவிற்கு பொருளாதார சூழ்நிலையில் நாங்கள் கீழ் நிலையில் இருந்தாலும் எங்கள் தமிழர் குடிகள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், தமிழருடைய கைகளிலே தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஏன் தமிழர்கள் நாம் சமத்துவமாக சகோதரத்துவமாக இருக்க வேண்டும்? ஒன்றும் இல்லைங்க,
ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஐயா ஒரிசா பாலு அவர்கள் இறந்து விட்டார்கள். யார் அந்த ஒரிசா பாலு? தமிழருடைய தொன்மத்தை, தமிழருடைய வாழ்வியலை உலகமெங்கும் கடல் ஒளி பயணத்திலே தமிழர்கள் எப்படி சிறந்து வளைகிறார்கள், தமிழர்கள் உலகமெங்கும் எப்படியெல்லாம் போராட்டி நின்றார்கள் என்றார். கடல்துறை கடல்வாழ் காற்று உலக பொறுத்தும் பயணப்பட்டு தமிழர்களுடைய தொன்மத்தை தேடி கண்டுபிடித்த ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. வாய் புற்றுநோய் ஏற்பட்டு அவருடைய நாக்கை எடுக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டது. அவர் மறைந்து விட்டார். மறைந்து விட்ட செய்தி கேட்டு எங்களை போன்ற சிறு சிறு அமைப்புகள் இளைஞர்கள் மட்டும்தான் ஐயாவுக்கு இறுதி வணக்கத்தை, இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தோம். இப்பொழுது ஒரு தொல்லியல் ஆய்வாளருக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்தது தெரியுமா? ஒன்றுமே செய்யல. அரசு சார்பாக ஒரு இறுதி மரியாதை இல்லை. முதல்வர் வந்து மாலை அணிவித்து இறுதி வணக்கம் செலுத்தவில்லை. ஏன்? ஐயா வீட்டில் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு அவரை வலியுறுத்த கூட முடியாத சூழ்நிலையில் இந்த இனத்திற்காக ஒருவன் பாடுபட்டு மரணமடைந்தார். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு ஏதோ ஒன்றும் செய்யவில்லை. அவருக்காக நேற்றைக்கு ஒருவர் இறந்தார். மேல்மருவத்தூர் ஆதிவராதத்து கோவிலை நிரூபித்து பல்லாயிரம் கோடிகளை ஏழை எளிய பாமர மக்களிடம் பெற்று சமூக அக்காதன் மாலையை போட்டுட்டு பேருந்துகள் சாயாத்திற்கு போவார்கள். அவர்கள் நிற்கின்ற சேலையை வாங்க வேண்டும், மேல்மருவத்தூர் நிற்கின்ற மாலையை வாங்கி காசு கொடுத்து அறிவிக்க வேண்டும், உண்டியலே தமிழர்கள் காசு போட வேண்டும். இப்படியெல்லாம் தமிழர்களோட ரத்தத்தை பக்தி என்ற பெயரே சுரண்டி கொடுத்து இன்றைக்கு சென்னை மேல்மருவத்தூர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை சுருட்டி வைத்து மாரடைப்பால் மரணம் அடைந்த ஒருவருக்கு 42 குண்டுகள் முழங்குவார். இறுதி பயணம், முதலமைச்சர் இறுதி அஞ்சலி, கவர்னர் இறுதி அஞ்சலி என்ன செய்தார்? பக்தர்களை கோவில் வைத்து ஏமாற்றி நிறுவனங்கள் பல நடத்தினவருக்கு 42 குண்டுகள் முழங்குகிறது. ஆனால் தமிழருடைய தொன்மையான வரலாற்றை ஆய்வு செய்து மரணமடைந்த ஒருவருக்கு மாலை கூட போனாரா? இந்த அயோக்கிய அரசு சமத்துவத்தை கடைபிடித்ததா என்றால் இல்லை. காரணம் ஒருசாமான் என்கிற தமிழன், பங்கார் அடிகளார் என்கிற ஒருவர் தெரிந்து கன்னடர், தன் இனம் சார்ந்த ஒருவருக்கு தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி குண்டு முழங்க இறுதி மரியாதை செலுத்தியது? இதை இந்த நேரத்தில் பேசுவது? அப்போ சமத்துவம் இருக்கின்றதா? இல்லை. தமிழருடைய கைகளிலே இந்த ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய இனத்திற்காக தன் குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து ரத்தத்தை வேறையாக இந்த நிலத்திலே சிந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களை போற்றி புகழும். ஆனால் ஆளுகின்ற அரசு விஜயநகர தெலுங்கர் அரசு எப்படி தமிழர்கள் அவர்கள் கண்களுக்கு தெரிவார்கள்? எப்படி தமிழருடைய நலமும் மனத்தையும் பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்திக்க மறுப்பார்கள்? இது தமிழ்நாட்டுடைய சமத்துவ நிலை அரசியல். இந்திய அரசியல் எப்படி தெரியுமாங்க? ரொம்ப சிறப்பான அரசியல் இந்திய அரசியல். ஒரு விவசாயி மழை பறித்து விட்டது விவசாயம் செய்யவில்லை, உழுது விளைத்தாகி விட்டது, கடன் பெற்றாகி விட்டது, வங்கியிலே அறுவடை செய்ய முடியவில்லை, மழை இல்லை, மழை பறித்து போனது, இரவெல்லாம் மறந்து போனது. அவன் 1 லட்சம் ரூபாய் வங்கியிலே கடன் பெற்றிருக்கின்றான். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அவனுக்கு இந்த நாளே கொடுக்கின்ற தண்டனை
அவங்களை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அவனுடைய டிராக்டரை கைப்பற்றுவது, அவனை தற்கொலைக்கு தூண்டி ஒரு விவசாயி சாகடிப்பது. ஆனால் பிச்சாரி மல்லையா என்கின்ற சாராய வியாபாரி 1,00,000,000,000 இல்ல 9,000,000,000,000 அடித்துக் கொண்டு வெளிநாட்டிலே போய் உல்லாசத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆபாச பெண்களை அருகிலே வைத்துக் கொண்டு கடலிலே குளித்துக் கொண்டு குளித்துக் கொண்டு குமார விட்டுக் கொண்டிருக்கின்றான். 9,000,000,000,000 அடித்துக்கொண்டார். என்ன கட்டளை கொடுத்திருந்தனால் கொடுத்தது. அவனுடைய கிங் பிசர் பெயர் இன்றைக்கும் இந்த நாட்டிலே விற்று கொண்டிருக்கின்றது. வருமானம் அவனுக்கு லண்டனுக்கு போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு தண்டனை யாரு கொடுத்தது தெரியுதா உங்களுக்கு? இருக்கின்றது சமத்துவம். தமிழ்நாட்டிலும் பொய்த்து போய்விட்டது, இந்தியாவிலும் பொய்த்து போய்விட்டது. இது யார் மீட்டெடுப்பது? இந்த கடமையும் இந்த பொறுப்பும் எவரிடத்தில் இருக்கின்றது? தமிழர் குடிகள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இப்படி ஒரு தேவேந்திரவோட வேளாண் தரத்துகின்ற இந்த கூட்டத்தில் கருப்புலி கண்ணன் கோணம் எதற்காக பேச வேண்டும்? ஏன் நாங்கள் இருவரும் ஒன்றாக வேண்டும். தேவரும் மனவரும் கோணாரும் தேவேந்திரவோட வேளாரும் ஒன்றாக நின்று விட்டோம் என்றால் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றி விடுவோம், வென்றெடுத்து விடுவோம். வென்றெடுத்து விட்டால் இது தமிழர் நிலம், தமிழர்களுக்கான அரசு, தமிழ் மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும் அரசாக எங்களுடைய அரசு இருக்கும். ஏன் சாதியை பத்தி நாங்கள் குடி குடி சொல்றோமே என்னடா அப்படி நினைக்காதீங்க. தமிழர்களெல்லாம் குடிக்கிற குடியரசு இல்லை இது. ஏனென்றால் தமிழர்களை குடிகளா குடிகாரர்கள் குடிகளாக வைக்கவில்லை. நாங்கள் ஏன் தமிழ் குடிகள் எப்படி சாதியாக நாங்கள் பின்னால் சாக்கப்பட்டோம்? இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கிறது நன்றாக எல்லாருக்கும் தெரியும். கொரக்குடி, எடக்குடி, வண்டாக்குடி, நாசுவக்குடி, பல்லக்குடி, வரக்குடி, வன்னியக்குடி, இப்படி தமிழர்கள் வந்து குடிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை இந்த ஆரிய பிராப்பண திராவிட அயோக்கிய குமல்கள் நீ உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி, நீ இந்த வேலை செய்யணும், நீ அந்த வேலை நாம் செய்ய வேண்டும் என்று இவனாவே தமிழர்களுக்குள்ள மூலையில் சாதிய சிந்தனையை உயர்த்தி வச்சுட்டான். அப்ப எப்படி இந்த சாதி சிந்தனை காய்வது? நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நின்றால் மட்டும்தான் இந்த சாதிய சிக்கல்களை கரைய முடியும். அதற்குத்தான் தேவேந்திர சேனா போன்ற இயக்கங்கள், முழங்கோ தமிழர் விடுதலை கட்சி போன்ற இயக்கங்கள் இந்த நாட்டிலே தமிழர் குடி அரசியலை பேசிட்டு வரோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அயோக்கியர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக 60 சாதிய படுகொலைகள் நடந்திருக்கின்றது. ஏன் என்றைக்காவது ஒரு நாயுடு ஒரு தெலுங்கு அரஞ்சதியை வெட்டி கொன்றதாக செய்திருந்தா? ஒரு தெலுங்கு நாயக்கர் இன்னொரு தெலுங்கு சாதியை சட்டி பெட்டி நெட்டி என்னெல்லாம் போயிருக்காங்க, என்றைக்காவது அந்த ரெட்டியை வெட்டி கொன்றார் என்ற செய்தியை நீங்கள் படித்தது உண்டா? அவர்களுக்குள்ளும் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது தமிழ்நாட்டில். ஆனால் அவன் இனமாக நாங்கள் தெலுங்கர்கள் என்ற இன உணர்வோடு அறுவாலை எடுக்காமல் அறிவை பயன்படுத்தி தமிழர்கள் குடிகளுக்குள்ளே சாதிய மோதலை என்று தூண்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவான். ஒரு நாயக்கர் தெரிஞ்சு இந்த பக்கத்துல நம்ம தேவை தமிழத்தை வேளாளர் இருக்காங்க, உண்மையிலே பேசிருக்க மாட்டாரு. அப்படி பேசினாங்க ஒரு செய்தியை அந்த தெலுங்கன் பார்க்குவான். அவர்கள் எப்பொழுதும்
அதிகாரத்திலே இருப்பார்கள். இங்கே போனாரா சாதி வெறியன், பல்லரா சாதி வெறியன், தேவரா சாதி வெறியன், பண்டிகரா சாதி வெறியன், பழையரா சாதி வெறியர்கள். ஆனால் நேரு ரெட்டி, அமைச்சர் நேரு ரெட்டி பின்னாடி போட்டா அது சாதி வெறி கிடையாது.
ஆகவே தனிநபர்கள் அல்ல கிடைக்காதீர்கள். எண்ணிக்கையில் நாங்கள் சிறியவர்கள் தான். நாங்கள் எப்பொழுதுமே எண்ணிக்கைகளை பற்றி சிந்திப்பவர்கள். நாங்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு இந்த தமிழ்நாட்டு வீதிகளை சுற்றி கொண்டிருக்கின்றோம். எண்ணிக்கையை பார்க்காமல் எங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாருங்கள். தமிழர்களாய் சாதிய படுகொலை நாங்கள் என்ன நடக்கு? இன்றைக்கு திருநெல்வேலியில் கொண்ட ஒரு பையன் வெட்டி கொண்டுட்டான். காரணம் என்ன? சாதிய தலைவர்கள் சாதியத்தை ஊட்டி வளர்க்கிறார்கள். ஏ நீ ஆத்தனா, நீ அந்த சாதிக்காரன்டா, திமுதாகணும். அதை உடைப்பதற்கு தான் நாம இங்க எவரும் உயர்ந்தவர்களை எவரும் தாழ்ந்தவர்களை எல்லாரும் சமமானவர்கள் தமிழர்கள் கோரிக்கையை சொல்லி வளர்க்கிறார்கள். என்ன நீ உயர்ந்த என்ன உயர்ந்து சொல்லி என்ன சாதியில் உயர்ந்துட்ட தமிழர்கள் தேங்கிறானே ஒரு தெலுங்கு நேர அறமாகமா அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். உன் வீட்டுல மின்சாரம் இல்லையா? உன் வீட்டுல தண்ணி இல்லையா? இங்க சாய சரியில்லையா? இங்க பேருந்து சரியில்லையா? உன்னால் ரோட்டில் இறங்கி போராட முடியாது. காரணம் நீ அடிமை. நீ ரோட்டுக்கு வந்து நாலு பேர் போராடு பாப்பா. இந்த காக்கி சட்டை போட்ட நல்ல உள்ளங்கள் உங்களை உடனே சுட்டு போய் வளர்த்து போட்டு சிறைப்படுத்துவார். இது சுதந்திரம் சுதந்திரம் நாளாது. நான்கு பேர் கூட கூடு நின்று ஒரு முழக்கம் விட முடியாது, பேச முடியாது, அரசுக்கு எதிராக நீ செயல்பட முடியாது. அப்ப நீ நினைச்சிட்டு முடிக்கிட்டு நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்கிடையே போய் ஏழு காலின் ஜனாதிபதி காலின் விழுந்ததுதான் மிச்சம். இப்பொழுது இன்னொரு இளைய புரட்சியாளர் ஒருத்தன் இந்த நாட்டில் இருக்காரு. யாரு? இன்பநிதி என்கின்ற இளைய புரட்சியாளர். என்ன தெரியுமா புரட்சி பண்றாரு? வெளிநாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு சேர்ந்து ரோட் வச்சு முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, இந்த கசம் எல்லாம் ரோட்டில் போட்டு எடுத்து புரியுது போட்டு விட்டு இளைய புரட்சியாளர் உருவெடுக்கிறாரு. அதுக்கு அவன் அப்பா உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றான்? என் பையன் அவன் தாத்தாவே மிஞ்சிட்டான். நான் எங்கத்தான் தலைவர் மிஞ்சினவன். இப்ப எங்க எல்லாரும் அதை தூக்கி சாப்பிடுவான் உனக்கு. எது ஒரு கேடுபட்ட பையனை பத்து வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டை கலாச்சார சீரழிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த இன்பனதுக்கு ஒரு முதலமைச்சருடைய மகன் அமைச்சர் ஆரவாக சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறான் என்றால் என் தமிழ்நாட்டு தமிழர்களே, என் நாடு நாசமாகி கொண்டிருக்கின்றதை எண்ணிப்பார்கள். முடித்துவிடலே என் அண்ணன் எனக்கு முன்னால் சொன்னார். தேட்டர் வாசல்களே விடுவதற்கு முன்பாக லட்சங்களை வைத்துக் கொண்டு காத்திருக்கின்ற இளைய சமுதாய பிள்ளைகளை இந்த திராவிட மாநில அரசை உருவாக்கி வைத்திருக்கிறது. மதுக்கூடம் 12 மணிக்கு தான் திறக்கும். ஆனால் பின்னால விடிய விடிய அது கிடைக்கும். அந்த மதுவான கடைகளிலே டாஸ்மார்களே வாசல் டாஸ்மார்க் வாசலில் காத்து கிடக்கின்றான். இந்த திராவிட மாநில அரசு இன்னும் அடுத்த ஒரு பணிநிலைக்கு போக போகிறது. என்ன தெளிவாய் உறவுகளே, நம்ம ஊர்ல புள்ள போச்சு எடுத்து ஒட்ட போறார்கள். என்ன தெரியுமா? இங்கே விபச்சாரம் விடுதி திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வேலைக்கு பெண்கள் தேவை என்று சுவரத்தை அளிக்கின்ற காலத்தை இந்த தாவர அயோக்கியர்கள் விரைவில் செய்வார்கள், விரைவில் செய்வார்கள். அப்படிப்பட்ட நாடு உங்களுக்கு வேண்டுமா? போச்சு எடுத்து நம்ம ஊருக்கு பிள்ளைகளை விபச்சாரம் செய்ய வாருங்கள், நாங்கள் 20,000 ரூபாய் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வீட்டு பெண்களை அனுப்புவார்கள் என்றால் மாட்டார்கள். என்ன செய்வான்? நெருக்கடி வரும்போது ராஜபக்சேக்கு ஒரு நெருக்கடி வரும்போது என்ன செஞ்சாலும் அதுபோல ஜனாதிபதி குடும்பம் துபாயில் செட்டாகுவான். இந்த மலைகள் அழித்தப்படுகின்றது. தினத்தோறும் 1,000,000,000 லாரிகளே ஏழாவது மலைகள் அழித்து கொடுக்கப்பட்டு கொண்டு போய் ஆட்சியே மணல் இல்லை, தண்ணீர் இல்லை. நீ யாரு நன்றாக இருக்க வேண்டும், உன் தலைமுறை பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் இந்த திராவிட அயோக்கியரை இந்த மண்ணில் இருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து மனித குழுக்களாக
நீங்கள் உலாவுவதாக மனிதனுக்கு தோல் கொடுத்து தாங்களே மேல் என்ற தத்துவத்துக்கு ஆரவாக ஒன்று நிறைந்தல் தமிழர் குடிகளாய் ஒன்று இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நம்மை அடைத்து வைத்தவனை இந்த மனிதனுக்கு அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து வருகின்ற ஒரே அந்த தம்பி தமிழரசு கட்சியுடைய நிறுவனர் அங்கர் அவர்களையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இளைய பிள்ளை தமிழர் குடிமக்கள் சொல்லிக்காக எங்கிருந்தோ வந்திருக்கிறான், அவனுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இனி இந்த நாட்டிலே சாதிய படுகொலைகளுக்கு துணை கொண்டாய் சாதியத்தை எங்களுக்குள் தூண்டிவிட்டு நீ தாவர ஆட்சிகள் குளிர்வாய நினைத்தால் தமிழர்களான நாங்களும் ஆயுதம் என்று அறிவியலும் ஆயுதத்தை ஏந்து அறிவு புரட்சி செய்வோம். என் இனத்தின் விடுகளுக்காக இறுதி மூச்சு உள்ளவரை களமாறுவோம் என கூறி புரட்சிகள் தோற்றுவதாய் வளர கிடையாது, புரட்சிகள் தோற்றுவதாய் வளர கிடையாது, புரட்சிகள் வெல்லட்டும், புரட்சிகள் வெல்லட்டும். தமிழர் குடியை சார்ந்த ஒருவர் மட்டுமே இந்த நிலத்தை ஆரட்டும் ஆரட்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் போராளர்களுக்கு நன்றிகள் சொல்லி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.